வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கத்தரி நாமம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுது ஒரு வேத தியானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து வேதனையோடு தான் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்க முடியுதா ஒரு ஒரு மணி நேரம் நம்ம சந்தோஷமாக இருந்தால் பத்து மணி நேரம் அழ வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வருத்தம் வந்துடுது ஏன்னா இந்த உலகத்தின் பாடுகள் வழியாக நம்ம கடந்து போகும்பொழுது இதெல்லாம் நம்ம கடந்து போய்தான் ஆகணும் அது வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து கூட நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும் கொஞ்சம் நேரம் கண்ணீர் வடித்தாலும் அதை துடைக்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட இருப்பாங்க ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும் ஆனால் அதுலேருந்தெல்லாம் நமக்கு பூர்ணமான விடுதலை கிடைக்காது இதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் துக்கங்க எப்போ பார்த்தாலும் துக்கத்தோடையே இருக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி இந்த துக்கங்கிற வார்த்தை போகுது துக்கம்னா அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா மிகப்பெரிய பெரிய இழப்பின் வழிதாங்க துக்கம் இதை சரி செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க கண்ணீரை கூட ஈஸியா தொடச்சிடலாங்க கொஞ்ச நேரம் வருத்தம் கூட போயிடும் சஞ்சலம் கூட தவிப்பும் கூட ஓடி போகுங்க ஆனா அந்த துக்கம் அப்படிங்கறது வந்து ஈடு செய்ய முடியாத ஒன்று அது நபரா இருக்கலாம் மற்ற காரியங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பெரிய தொழிலாக இருக்கலாம் ஏதோ ஒரு இழப்புனால் அதை ஈடு செய்ய முடியாத ஒரு வழி அது தாங்க துக்கம் இந்த துக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள நம்மளால் தேற்ற முடியாது அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் இந்த துக்கத்திலேயே நான் அழிந்து போயிடுவேன் இந்த துக்கத்திலேயே நான் வந்து என்ன செஞ்சிருவேன் மடிந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்திலே ஆழ்ந்து போய் எப்போ பார்த்தாலும் சோர்விலேயே இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்களுக்காக தான் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்கள் துக்கம் சந்த சந்தோஷமாக மாறும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யோவான் பதினாறு இருபதில் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வசனம் நமக்காக தாங்க சொல்லி உங்களுக்காக தாங்க சொல்லி அப்போ துக்கமாக இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இழப்பு வந்துருச்சுங்க அந்த இழப்பை யாராலுமே சரி செய்ய முடியாது ஏசப்பா எப்படி சரி செய்வார்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்காக சொல்றேன் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஈசாக்குன்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க சாரால் ஆபிரகாமுக்கு ஒரே பையன் அவங்க அந்த சாரால் இறந்துட்டாங்க சாரால் இறந்தன ஒரு தாயும் அரவணைப்பில் இரு வாழ்ந்த மகன் தன் தாயை இழந்ததுனால ரொம்ப இருந்தாங்க ஆனா அந்த இழப்புக்கு ஈடு செய்வதற்காக ரெபேக்காலை கத்தர் கொடுத்தார் மனைவியாக ஈசாக்கு அப்ப அந்த ரெபேக்களுடைய அன்பினாலே அந்த சாராலுடைய அந்த துக்கத்தை மறந்தான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுதுங்க அதே போல் யோபுன்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவரை மாதிரி ஒரு கொடிய ஒரு துக்கத்தை அனுபவித்தவங்க பழைய ஏற்பாட்டில் யாருமே கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரே நாளில் தன்னுடைய ஆஸ்தி பிள்ளைங்க எல்லாவற்றையும் சுகம் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்தவர் அவரு தான் அவருடைய துக்கம் எப்படி இருந்ததான்னு தெரியுங்களா மகா கொடிய துக்கமாக இருந்ததாம் அவங்க யோபியின் துக்கம் யோபி இரண்டாம் அதிகார பதிமூணாவது வசனத்தில் நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க துக்கத்தை வே தாங்க முடியாது ஆனால் மகா கொடிய துக்கத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு அந்த துக்கத்தையே கர்த்தர் வந்து சந்தோஷமாக மாற்றி அவர் இழந்து போனதை ரெட்டிப்பாய் கொடுத்தாருங்க அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் உங்களை நோக்கி சொல்றாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதே யோபு சொல்றாரு என் துக்கத்தை பற்றி பேசினாலும் ஒன்னாக போகிறதில்ல பேசாட்டியும் ஒன்னாக போகிறதில்ல என் துக்கம் ஆறவே ஆறாதுன்னு சொன்னவர் தாங்க ஆனால் அவருடைய துக்கத்தை கர்த்தர் என்ன செஞ்சாங்க சந்தோஷமாய் மாற்றி கொடுத்தாங்க அதே போலதாங்க நானும் காலத்தில் ஒவ்வொருவரும் துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி சொல்றாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் புதிய ஏற்பாட்டில் கூட கர்த்தர் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கிறாங்கங்க மறுத்து போன ஒரு வாலிபனுடைய தாயின் கண்ணீரை பார்த்து கர்த்தர் அந்த மறுத்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி செய்து அந்த துக்கத்தை ஒரு தாயின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுத்தார் ஒரு ஊழியக்காரர் அவருடைய மகள் பன்னிரெண்டு வயது மகள் சிறுமி இறந்துட்டாங்க அந்த மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்த அந்த துக்க சந்தோஷமான சந்தோஷ வீடாக மாற்றி கொடுத்தார் அப்போ ஈடு செய்ய முடியாத இழப்பு வந்தால் கூட அதிலிருந்து கத்தர் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கத்தராகி கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு அந்த கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறாதா கண்டிப்பாக மாறுங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் முடியாது எந்தெந்த இடத்துல எல்லாம் சந்தோஷமாக வாழ வரவே முடியாது நான் இப்படியே இருந்து மறுத்து போவேன் இப்படியே இருந்து அழிஞ்சு போவேன் நினைக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொண்டு வருகிறது தாங்க கத்தராக இயேசு கிறிஸ்து நீ ஒன்றுமே மு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இழப்பு வந்துருச்சு நீ ஒன்றுமே ஒன்றால் பண்ண முடியாதுன்னு ஆயிரம் பேர் சொல்லட்டுங்க ஆயிரம் வார்த்தைகளை நீங்கள் காதில் கேட்டாலும் கத்தராக இயேசு கிறிஸ்து இது உன் முடிவல்ல இது இதுக்கு பின்னாடி உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அதனால அதனால் துக்கங்கள் துயர் எல்லாவற்றையும் ஏசுகிற கொண்டு வந்து கொடுத்துருங்க ஏசு கிறிஸ்து அந்த வார்த்தை எதுக்கு சொன்னாங்க தெரியுங்களா யோவன் பதினாறு இருபதுல சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்கிறாரு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும் ஏன்னா அவர் அடிக்கப்பட்டு அவர் வந்து மரணத்துக்குள்ளே போய் மறித்து அடக்கமணப்பட்டு பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி மறுபடியும் அவர் என்ன செஞ்சார்னா பரலோகம் போக வேண்டிய சூழ்நிலை அவருடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற அந்த காரியத்தை குறித்து சொன்னார் நான் போயிட்டேன்னா இந்த உலகம் சந்தோஷப்படும் ஆனால் நீங்கள் துக்கப்பட்டு நீங்கள் அழுது புலம்புவீங்க ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஏன்னா எனக்கு பதிலாக தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்கங்க அதனால் தனிமையாக உட்காந்து துக்கமாக இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை என்னையும் படைக்கவே இல்லைங்க எந்த சூழ்நிலையிலும் கூட இருந்து உங்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கத்தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படி அன்பான தெய்வம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் எல்லாவற்ற அவரிடத்தை கொடுத்து விடுங்க கத்தரை நேசிங்க ஏசப்பாட்டை சொல்லுங்க வேதத்தை படியுங்க அவருடைய வசனங்களை தியானித்து நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே எனக்கு செய்யுங்கன்னு உரிமையோடு கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு செய்வார் கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க எல்லாவற்றையும் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க கத்தரை விசுவாசிங்க அவரை நம்புங்க கெட்டு போகவே மாட்டீங்க கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் ஆமேன்